புள்ளி நாலு கணம் ஏ கணம் பி ரெண்டு கொடுத்துருக்கு. ஒய் சமம் மூணு மைனஸ் ரெண்டு எஃப். எஃப்பின் உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பத்து ஐந்து, ஸோ எஃப் ஆஃப் ஐந்து சமம் மூணு மைனஸ் ரெண்டு பிரைக்கெட் எஃப்க்கு என்ன கருது இருந்தோம் ஐந்து. ஸோ மூணு மைனஸ் பத்து மைனஸ் ஏழு. அடுத்தது எஃப் ஆஃப் ஆறு, மூணு மைனஸ் ரெண்டு பிரைக்கெட் ஆறு, மூணு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒன்பது. அடுத்து எஃப் ஆஃப் ஏழு, மூணு மைனஸ் ரெண்டு பிரைக்கெட் ஏழு, மூணு மைனஸ் பதினாறு மைனஸ் பதினொன்று. அடுத்தது எஃப் ஆஃப் எட்டு, மூணு மைனஸ் ரெண்டு பிராக்கெட் எட்டு, மூணு மைனஸ் பதினாறு சமம் மைனஸ் பதிமூணு. ஸோ இந்த மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினொன்று மைனஸ் பதிமூணு எல்லாமே வீல இருக்கு. அப்போ நம்ம எஃப் எப்படி எடுத்துக்கணும்னா, எஃப் ஐந்தினுடைய ஐந்து பிரதியிட்ட கிடைத்த நிகழ்வு மைனஸ் ஏழு, ஆறு பிரதியிட்ட கிடைத்தது மைனஸ் ஒன்பது, ஏழு பிரதியிட்ட கிடைத்தது மைனஸ் பதினொன்று, எட்டுக்கு மைனஸ் பதிமூணு. ஸோ இதுதான் எஃப்னுடைய உறுப்பு. அடுத்து கேட்டது துணை கணிப்பரும். துணை கணிப்பரும் அப்படின்னா சேர்த்துக்கி ஏங்கிறது மதிப்பகம், பி அப்படிங்கிறது துணை மதிப்பகம். ஸோ துணை கணிப்பதுக்கு அந்த பியில என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் பதினொன்று நாலு ஏழு மைனஸ் பத்து மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதிமூணு. அடுத்தது வீத்தகம். வீத்தகம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன நிகழ்வுகள் கிடைத்ததோ இந்த மதிப்பை பிரதிவிட்டு கிடைக்கிற விடைகள் இது அனைத்துமே வீத்தகம். ஸோ மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினொன்று மைனஸ் பதிமூணு இது வீட்டல். அடுத்து எஃப் என்பது எத்தகைய சார்பு அப்படின்னு கேட்டோம். இப்ப ஏ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வெவ்வேறான உறுப்புகளுக்கும் பியில் வெவ்வேறான நிழல் கிடைத்துள்ளது. அந்த மாதிரி வேற ஒரு நிழல் கிடைத்தால் அந்த எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது ஏயில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு பியில் ஒன்றுக்கு ஒன்றான காட்டு. எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான காட்டு. ஏ மதிப்போ பி மதிப்போ கண்டுபிடிக்கணும். இது தட்டு டூமா குவஸ்டின். ரெண்டு கிடைக்க எஃப்க்கு பதிலாக ஐந்து மைனஸ் ஒன்று. ஸோ பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது. ஸோ ஏனுடைய மதிப்பு ஒன்பது.
முன்னாடி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் எடுத்து